திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார் அப்போது இரு கட்சிகளிடையே மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்ற சிதம்பரம் விழுப்புரம் தனித் தொகுதிகள் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் இரு தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் தங்கள் கட்சி போட்டியிடும் என தெரிவித்தார் தனிச்சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது சின்னம் எங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு மட்டுமல்ல தெலுங்கானாவில் பத்து தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் ஆந்திரா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் கர்நாடகாவில் மூன்று தொகுதிகளிலும் கேரளாவில் மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனி சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதில் உடன்பாடு தெரிவித்திருக்கிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தானது திமுக மதிமுக இடையே மூன்று கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்தும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை தவிர எஞ்சிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே நாளையும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது